தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், கொல்லலாம் வளத்தரும் மல்லன், கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் மல்லன், மேலை நாள் அல்யலாம் திரண்டன நிறத்தன் ஆற்றலை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ. ராவணனின் திருவோலக் காட்சியை கண்டதும் நமக்கு பிரமிப்பு தோன்றியது, அனுமனுக்கு கோபம் வந்தது. இந்த பிரம்மாத்திரத்தை உடைத்துவிட்டு ராவணன் மீது தாவி அவன் 10 தலைகளையும் துண்டிக்க வேண்டும் போல் தோன்றியது. அவன் உரிமை மகளிர் நோக்கி நிற்க ஒரு குரங்கு ராவணன் சபைக்கு வந்து அவன் 10 தலைகளையும் வெட்டி வீழ்த்தி அதை பந்து போல் உருட்டி விளையாடியது என்ற சொல் எனக்கு பெருமை சேர்க்கும் தானே. இலங்கைக்கு கடல் தாண்டி வந்து சீதையை உற்ற துயரத்தை பார்த்த பிறகு இவனிடம் கொஞ்சம் பேசி கொஞ்சம் அறிவுரை சொல்லி போனால் அது எனக்கு பழியை தரும் தானே. எனவே இவனை கொல்ல வேண்டும் என்று மீண்டும் முனிந்தான் அனுமன். ஆனால் மீண்டும் அவசரப்படாமல் சிந்தித்து காரியமன்று என்ற முடிவுக்கு வந்தான் அனுமன். இதை என்னால் செய்ய முடியாது. இவன் கொல்லலாம் வளத்தனும் அல்லன், என்னால் இவனை கொல்ல முடியாது. இவனோடு போர் செய்தால் இவனால் என்னை தோற்பிக்க முடியாது. ஆனால் என்னால் இவனை வெல்லவும் முடியாது, இவனை கொல்லவும் முடியாது. வலிமையை எடை போட்டு பார்த்தால் நாங்கள் இருவரும் சமநிலையில் இருக்கிறோம். எனவே எங்களுக்கிடையே போர் பலகாலம் தொடரும், வெற்றி தோல்வி இல்லாமல் போய்கொண்டிருக்கும். கொல்லலாம் வளத்தனும் அல்லன், கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் அல்லன். இவனுடைய அரசாட்சியை கவிழ்க்க முடியாது. இந்த இலங்கை பேரரசை என்னால் வெல்ல முடியாது. ஒரு மாபெரும் படையின் பக்கபலத்தை பெற்றிருக்கிறான் இவன். அவர்கள் அத்தனை பேரையும் என்னால் வீழ்த்த முடியாது. கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் அல்லன், மேலே நாள் அல்லலாம் திரண்ட நிறத்தன் ஆற்றலை. இவன் பலகாலமாக தீமைகளை செய்து வருகிறான். இவன் தனக்குள்ளே பலகாலமாக நஞ்சை தேக்கி வைத்திருக்கிறான். இந்த அல்லலாம் திரண்ட நிறத்தன் ஆற்றலை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ. இவனை ராமனால் மட்டுமே வெல்ல முடியும், வேறு யாராலும் இவனை வெல்ல முடியாது என்று அவதானித்து ஆராய்ந்து முடிவுக்கு வந்தான் அனுமன். இதுதான் அனுமனின் ஆற்றல், இதுதான் அனுமனின் அறிவு கூர்மை. ஆழம் தெரியாமல் காலெடுத்து வைக்கக்கூடாது என்பார்கள், அதுபோலவே அனுமன் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டான். வள்ளுவக் கடவுளார் பொருட்பாலில் ஒரு குறள் அமைத்தார், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் நான்கு வலிகளை, இந்த நான்கு வலிமைகளை சீர்தூக்கி பார்த்து அதற்கு பிறகுதான் இந்த செயலை செய்வதா செய்யாமல் இருப்பதா என்று முடிவெடுக்க வேண்டும். இந்த எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு வலிமை தேவைப்படும். அந்த வினையை செய்து முடிக்க ஒரு வலிமை தேவைப்படும், அதுதான் வினை வலி. அந்த செயலை செய்பவனுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும், அதுதான் தன்வலி. அவனுக்கு எதிரியாக வருபவனுக்கு ஒரு வலிமை இருக்கும், அதுதான் மாற்றான் வலி. இவர்கள் இருவருக்கும் துணையாக வருபவர்களுக்கு ஒரு வலிமை இருக்கும், அதுதான் துணை வலி. இந்த நான்கு வலியையும் எடை போட்டு பார்த்து தன் வலி மிகுதியாக இருந்தால் மட்டுமே அந்த செயலை தொடங்க வேண்டும் என்றார் வள்ளுவர். இது எல்லா செயல்களுக்கும் பொருந்தும். போராக இருந்தாலும், நிர்வாகமாக இருந்தாலும், ஒரு புதிய நிர்வாகத்திற்கு முகம் கொடுப்பதாக இருந்தாலும், இல்லறத்தில் ஒரு புதிய செயலாக இருந்தாலும், இல்லறத்தில் ஒரு புதிய மாற்றம் செய்வதாக இருந்தாலும், எந்த செயலை செய்வதற்கு முன்பும் இந்த நான்கு வலிகளை எடை போட்டு பார்த்து தன் வலி அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த செயலை செய்வோம் என்று காலை எடுத்து வைக்க வேண்டும். அனுமன் இங்கே இதைத்தான் செய்தான். கொல்லலாம் வளத்தனும் அல்லன் என்றான். ராவணனோடு என்னால் போர் செய்ய முடியும், வெற்றி தோல்வி இல்லாமல் அந்த போர்
நீண்ட காலம் தொடரும். அவனை கொள்வது என்பது அரிது, என்னால் அவனை கொல்ல முடியாது. கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் அல்ல. அவனுக்கு அவன் படை துணையாக வந்தால் அவர்கள் வலிமையை வைத்து பார்க்கும் பொழுது என் வலிமை குறைவாக இருக்கும். ராவணன் வலிமையை வைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் இருவரும் சமநிலையில் இருந்தாலும், அவனுடைய படை அவனுக்கு துணையாக வரும்பொழுது அவர்கள் வலிமையை கூட்டி பார்க்கும் பொழுது என் வலிமை குறைவாக இருக்கும். கொல்லலாம் வளர்த்தனும் அல்லன், கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் அல்லன். மேலே நாள் அல்லலாம் திரண்டன நிறத்தன் நாற்றல். பலகாலமாக தீமையை செய்தவன் அவனுக்குள்ளே அந்த தீமையின் தாக்கம் அதிகரித்தது. பல வரங்களை பெற்றிருக்கிறான், இதனால் பல ஆற்றல்களை பெற்றிருக்கிறான். அவனை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமை தேவை, அது ராமனால் மட்டுமே முடியும். எனவே வினைவலி, தன்வலி, மாற்றான் வலி, துணைவலி, இந்த நான்கு வலிமைகளையும் கூட்டி கழித்து பார்த்துவிட்டு அனுமன் சொன்னான், என் வலிமை குறைவாக இருக்கிறது, எனவே ராவணனோடு போர் செய்ய முடியாது. நான் நினைப்பது உண்டு, இந்த குரலை படித்துவிட்டு கம்பன் இந்த காட்சியை அமைத்தான் என்று. பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். கொல்லலாம் வளத்தனும் அல்லன், கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் அல்லன், மேலே நாள் அல்லலாம் திரண்டன நிறத்தன் ஆற்றலை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.